ஹலோ, லவுட் ஸ்பீக்கர் போறா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய பவிழம் பஞ்சாபி தாபா வந்து சாப்பிட வந்திருக்கோம் சார். வேற லெவலுங்க சார், வேற லெவல் டேஸ்ட் சார். பவிழம் பஞ்சாபி தபா வந்தாச்சு ஈரோட்ல இருந்து. ஒரு ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ல தான் இந்த தபா இருக்கு. ஸோ இதனோட ஸ்பெஷல்லாம் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே வீடியோ பாருங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே குழந்தைங்கள்லாம் விளையாடக்கூடிய செட்டப் வச்சுருக்காங்க. வந்தோடனே அவங்கள குழந்தைங்களாம் அங்கே விளையாட விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம போய் சாப்பிட்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. குழந்தைங்க ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விளையாண்டுட்டு நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். அதுக்காகவே இந்த ரெஸ்டாரண்ட்டை அதிக மக்கள் வந்து நீட்டாக சண்டேயெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு மினி ஹால் மாதிரி கூட நம்ம வைக்கலாம் போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இங்கே இடம் ஸ்பேஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங் வசதி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க இருக்குது, இங்கே இதெல்லாமே மெனுக்கள். இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் இதெல்லாமே தொடர்ந்து பார்ப்போம். நாங்கள் போய் இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. மகாராணி போன்லெஸ் இருந்துச்சு பாருங்க. பார்க்கும்போதே நமக்கு நாவல் வந்து எச்சு வருச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களை ஆர்டர் பண்ணது இது தான். நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஒரு ஸ்பெஷல் சொல்லுவோம். ஸோ அதை சாப்பிட்டோம். அது பள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையுமே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டோம். மகாராணியுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அஜினமோட்டோ அதெல்லாம் எதுவுமே கலக்கிறதில்ல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போக்கில் அப்படியே ஒரு குத்தி மகாராணியை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்காக காட்டின வீடியோவில் செம்மையாக இருந்துச்சுங்க. அடுத்து நம்ம காட்ட போகிறது பார்த்தீங்க அப்படின்னா குடல். இது இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. குடல் ரத்தமே போடாமல் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதேமாரி உங்களுக்கு ரொம்பவும் சூப்பர் டேஸ்ட்டில். நீங்கள் ஒரு டைம் குடல் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே குடல் ஃப்ரை வந்து செம்மையாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கூட ரத்தமே கிடையாது, நுரையீரல் குடல் அந்த ஐட்டங்கள் மட்டும்தான். ஸோ இதுவும் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுலையே நாங்கள் போட்டு எல்லாமே சாப்பிட்டோம். ஸோ இது ஒரு 4 குடலுக்கு மேலே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குடல் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரியான டேஸ்ட். ஸ்பெஷல் தயிர் சாதம். எல்லாத்தையும் சாப்பிட்டு அடுத்து என்னடா அப்படின்னு கேட்கும்போது எங்ககிட்ட தயிர் சாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த திராட்சை, முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும், அதாவது முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து மேலே மாதுளம்பழம் அப்படியே தூவிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு. அதுவும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு முடித்ததுமே பார்த்திங்க அப்படின்னா வெளியே வெள்ளை வெத்தலை, பிஜாம்பாக்கு, ஸ்வீட் ஜீரா இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசியாக வெத்தலைப்பாக்கு போட்ட பாருங்க. அல்டிமேட் என்னடா போடுற சக்கரையா? ஈரம் நம்ம எதுக்கு சக்கரை போடலாம்? இப்படி உப்பு போடலாம் அந்த மாதிரி போட்டுருக்கலாம். ஒவ்வொருத்தராக சொல்லுங்க சாப்பாடு எப்படின்னு. ஏ காரில் எவ்வளோங்க பிஎம்டபிள்யூக்கு அது மாதிரி இருந்துச்சு சாப்பாடு. மணி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ வேறு லெவல் அருமையாக சாப்பாடெல்லாம் தாறுமாறு. நாளைக்கு காலைல வரைக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை, அந்தளவுக்கு ஃபுல்லாக இறக்கியிருக்கிறோம். வீடியோவில் பாருங்கள், இறக்கி வேலை செஞ்சுக்கிறோம். ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே காரில் நாங்கள் மங்காத்தா தீமிசி கூட அப்படியே வெளியே வந்தோம். அதுவும் வந்து செமையாக இருந்துச்சு. வரும்போது எவ்வளோ ஸ்பீடாக வந்தோமோ, போகும்போது அவ்வளோ மெதுவாக போனோம். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்ருந்தோம். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டனால டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்துட்டு எப்படிங்கன்னு கமெண்ட் பண்ணி.
எல்லாமே சாப்பிட்டு மெதுவாக சரவண் பவன் வந்து சேர்ந்தோம். பைபாஸ் இருக்கக்கூடிய சரவண் பவன் அங்கே வந்து ஆளுக்கு ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம். ஸோ நாம் சாப்பிட்டு நான்வெஜ்ஜுக்கு ஜூஸ் சாப்பிட்டோம். ஜூஸ் சாப்பிட்டு